சரமா இருந்துச்சு. பிஜிஎம் காகவே படம் துணிவு படம் எப்படி இருந்து? One word is like extraordinary, superb. After a long time, andha maadhiri commercial movie, I mean, ella element irukkira maadhiri paathirundha romba naalukku appuram. Vera na thala fan romba naalukku appuram nalla or vera level thala padam patta feel irukku. Enna vishayam pidichirundha padathula? Action story, action sequence, story equally balanced ah irukku. Ella equal importance kuduthu supera panirukku. 2 hours 20 minutes jolly ah ukandhu paathukalam. Padam vandu adutha mangatha mari bro. Bayangaramana benchmark film. தலைக்கு வந்து இதோட ஒரு பெஸ்ட் ஃபிலிம் திருப்பியும் கொடுக்க முடியுமான்னு தெரில. ஓவராலாக வந்து தலை படத்தை தலை வந்து பயங்கரமாக கேரி பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக வந்து ஸ்டோரி மற்றெல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்கும். இதில் வந்து தலையே படத்தை கேரி பண்ணியிருக்காரு. தலை கேரி பண்ண அளவுக்கு இது வரைக்கும் ரொம்ப நாள் கழித்து தலை வந்து ஒரு ஆக்டிங்கு, ஒரு ஒரு டான்ஸு, ஒரு ஆக்ஷனு, ஒரு 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 ஹியூமராக படம் ஃபுல்லாக பேசுறது, அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. படம் ஃபுல்லாகவே அது மாதிரி தான் இருக்கு. சூப்பர் இருப்பாங்க. ஸ்வாக் இருந்தது தலை. அந்த ஸ்வாக் ஃபுல் படம் இருக்கு. ஃபுல் படத்துல இருக்கு. வலிமை வந்து அவர் படம் இல்லங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஹெச் வினோத் வேற மாதிரி தீரன் பாத்தீங்க, சதுரங்க வெட்டி பாத்தீங்கன்னா அதே ஸ்கிரீன் பிளே இல்லாம இல்ல. வலிமை வந்து கோவிட் டைம்ல உங்களுக்கு டைம் கிடைக்கல, நல்ல டைம் சிறப்பான. அதே வழி நாங்க வந்து வாரிசு பார்த்துதான் சொல்ல முடியும். பார்க்க வேண்டிய படம். அஜித் சார் ருக்னா எப்படி இருந்தது? அவர் எப்பயுமே மாஸ் தான், சூப்பராக இருந்தார். நல்லா இருந்தது. அவர் நார்மலாக நடித்தாலே நல்லா தான் இருக்கும். ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. எதிர்பார்த்தா இருந்ததா? எல்லா நடித்த படத்தை விடமே இது ரொம்ப எல்லாமே எல்லா படத்தை விடமே இது சூப்பராக இருக்கு. அதெல்லாம் வந்து தூசி தான். இது சூப்பர் மாஸாக இருந்துச்சு படம். எல்லாருமே சூப்பராக பார்க்கலாம். ஃபேன்ஸே இல்லை, வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு. ஏகே தான் தலை, தலை தான், தலைக்கோசு தான் பார்த்தோம். எதிர்பார்த்தோம். ஆ நல்லா கிரிப்பிங்காக இருந்து தலை. ஸ்டோரி மைனாக கிரிப்பிங்காக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. போர் அடிக்கலாம், இதெல்லாம் சொல்லவே சொல்லாது. அதுக்கு சம்மந்தமே இல்லை. வாரிசெல்லாம் தயவு செஞ்சு தியேட்டரில் விட வேணாம்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் படமே இல்லை, சீரியல். மங்காத்தா டூ மாதிரி, லிட்டில் மங்கா தாட்டு சொல்லியிருந்தோம். இல்லை இல்லை, அது சொல்ல முடியாது. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கொஸ்டின் அவங்களோட. அதுதான் அதுதான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் தரமா ஓடுது. எவ்ரி சிங்கிள் பார்ட் ஆஃப் பிஜிஎம் கூஸ்பம்ப்ஸ் வரும். சில பிஜிஎம் எல்லாம் பார்த்தா ஒரு ரெண்டு சீன் இருக்கு. அவங்க ஒரு நான் சொல்ல மாட்டேன் எது இருந்துட்டு அவங்களோட ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு, அதுல நமக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி தலைவர் வந்து செம கூலுங்க. அவர் வந்து ஒரு அசால்ட்டா ஒரு ஹியூமரையும் சரி, ஒரு பவர் பேக் ஆக்ஷன் சீனும் சரி, ஈஸியா கேரி பண்ணிட்டார் படம் ஃபுல்லா. அதனால நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படம் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சீட்லயே உட்கார முடியாது. அப்படியே சீட் பிஜிஎம்மும் சரி, தீம் மியூசிக்கும் சரி, அப்படியே படம் ஃபுல்லாக தெரிக்க விட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பக்கம் மங்காத்தா டூ மாதிரி இருந்தது, இன்னொரு பக்கம் பீஸ்ட் டூ மாதிரி இருந்தது. எது பீஸ்டா? இல்லை இல்லைங்க, எக்ஸ்பெக்டேஷனா பீஸ்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து வேற படம். அது வந்து ஹைஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டேஜ் அதை இதை குழப்பிச்சிட்டாங்க. இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிளீன் கட்டாக இருக்கும். கதை இருக்குது படத்தில், செகண்ட் ஹாஃப்லாம் கதை இருக்கும். அதை நோக்கி தான் படமே போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் என்ன கதைனே தெரியாது. செகண்ட் ஹாஃபில் கதை ஸ்ட்ராங்காக இருக்கும் படம். ஆமாம் ஆமாம், இது வந்து ஏகே படம், ஹெச் வினோத் படம்லாம் சொல்லுவோம். படம் வந்து செம ஸ்ட்ராங்கான படம். வலிமை அது அதெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ருச்சு. இது வந்து அதான் மங்காத்தாக்கு அப்புறம் அடுத்த பெஞ்ச் மார்க் ஃபிலிம் ஃபார் தலை. ஸோ விர் ஆல் ஹாப்பி ஆஸ் அ ஃபேன். இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மூக்கில் குத்துன மாதிரி தலை வந்து ஆடின ஸ்டெப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கோரியோகிராஃபரும் சரி, ரொம்ப வருஷமாக ஆடிட்டு இருந்தவங்களும் சரி, பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், ஓ தலை இஸ் கேப்பபிள் ஆஃப் டான்ஸிங். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷாக ஆட முடியுன்றதை வந்து தலை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. எங்கள் தீம் மியூசிக் வந்து நான் வந்து ஆல்பம் கேட்காம தான் வந்தேன், ஏன்னா எந்த எனக்கு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாதுன்னு. தீம் மியூசிக் வந்து பிரிச்சிட்டாருங்க படம் ஃபுல்லாக. அந்த ஆக்ஷன் சீன் வரும்போது அதுவும் ரோஹிணி தேட்டரில் எஃபெக்ட் நல்லா பயங்கரமாக இருக்குது. செம்மையாக மியூசிக் நல்லா போட்டிருக்கு. மஞ்சு வாரியர் வந்து சப்போர்ட்டிங் ரோல் தான். அவங்க வந்து அவங்களுக்கு ஆக்டிங்க்கு ஸ்கோப்பான ஜாஸ்தி இல்லை, ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீனுன்றனால
அவங்க இன்னும் ஹைலி கேப்பபிளான ஆக்ட்ரஸ் பட் அவங்களுக்கான ஸ்கோப் மாதிரி எதுவுமே தெரியும். ஆமாம் ஹிட் ஆகிடும். உங்களுக்கு எப்படி சொல்லணும் ஆன்சர் எப்படி சொல்லணும் எப்படி இருந்ததா ஹானஸ்டா இல்லை நீங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க படம் பார்த்தா சொல்லணும் மனசுக்கு மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்க ப்ரோ நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு கிளைமேக்ஸ் எல்லாமே மஜாக இருக்கும். என்ன ஒன்று லவ் ஸ்டோரி எதுவும் இல்லை ஃபுல்லாக தலைவர் வந்து வேற லெவல் ப்ரோ சரியான டான்ஸ் ப்ரோ ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு எதிர்பார்த்த ஒரு ஸ்வாக் இருந்தது தலை அந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது எப்படி இருந்தது அது ஒரு திருப்தியாக இருந்தது தலை இதை பேரு அந்த டான்ஸ் ஒரு ஸ்டெப்பு இதை பேரு அந்த துப்பாக்கி இதுக்கு மைக்கேல் ஜாக்சனுக்கே ஃபுல்லாக வேலை அந்த மாதிரி வேலை தலையை நிறைய டான்ஸுக்காக ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும் படம் தலைவர் படம் அதுக்கப்புறம் சின்ன தலை படம் வேற மாதிரி இருக்கும் பத்து தலை படம் வாத்தி வாத்தி படம் வருது பத்து பத்து தலை படம் வரும் ஃபுல்லா விளையாடு காட்டிக்கிறா போல ஆண்டி கூட வச்சு விளையாடுவாங்களே ஆண்டியை பிடிச்சின்னு அந்த மாதிரி விளையாடுகிறா போல மஜாவா இருந்துச்சு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஏகே லுக்கு தரும் சொல்லவே முடியும் என் வாய்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சல என் வாய்ஸ் இது இல்லை என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் நான் தலைப்பாட்டுக்கு வந்தால் மாறுறோம் அந்த மாதிரி ஓகே ஒரு ஸ்வாக் இருந்தது ட்ரைலரில் அது படம் ஃபுல்லாக பார்ப்போம் எப்படி இருந்தது படம் ட்ரைலரில் இருந்த மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது படம் படம் டோட்டலாக வேற மாதிரி பீஸ்ட்டு சொன்னாங்க ட்ரைலர் பார்த்து அதெல்லாம் சுத்தமாக இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை ஒரு நீ குழு காசுக்கு பார்த்தா ஒர்த்து ப்ரோ ஓகே மங்காத்தாக்கு அப்புறம் மங்காத்தா டூ மாதிரி மங்காத்தா த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஹானஸ்டாக எப்படி இருந்தது படத்துக்கு தரமாக இருந்துச்சு நீங்கள் போய் பாருங்க ஹெச்இனோத் படமாக இருந்தால் தலைப்படமாக இருந்தா ரெண்டுமே இப்போ மியூசிக் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணீங்க எல்லாமே நல்லா ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம் ஹிட் ஆகுமா லேக் செம்ம ஹிட் 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 மூணு மணி நேரம் படம் பார்த்து வந்திருக்கீங்க ஏதாச்சும் லேக் இருந்ததா இல்ல இல்ல இந்த லேக் உள்ள நல்லா இருந்தது ஃபுல்லா படம் வலிமைக்கு அப்புறம் அதே காம்போ பண்ணிருக்காங்க சோ எப்படி இருந்தது பாக்கும்போது அதை விட இல்ல இல்ல அதை விட இது பார்க்கலாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன கான்செப்ட்னா இந்த காலத்துல வந்து பர்சனல் லோன் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி வந்து பசங்க அழிஞ்சு போறாங்க இப்ப எல்லாரும் இப்ப நீங்க பேட்டி அடிக்கிறீங்க பாருங்க உங்க மேலேயே ஒரு ஒரு லோன் இருக்கும் எல்லாரு மேலேயே லோன் இருக்கும் அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு பேங்க் என்னென்ன ஃப்ராடு வேலை பண்றாங்க என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்னு தெளிவா தலை இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு அவர் எப்பவுமே ஒரு கருத்தை சொல்லணும் நினைக்கிறார் ப்ரோ அந்த கருத்தை தெளிவா சொல்லியிருக்காரு ப்ரோ அதுதான் ப்ரோ தலை அவ்வளவுதான் ஃபேமிலியில ப்ரோ சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்க வேண்டிய ப்ரோ நாளைக்கு அவங்க வாழ்க்கை வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்றத தெளிவா சொல்லியிருக்காரு படம் ஃபுல்லா இல்ல ப்ரோ கடைசியா வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம் செம்மையா இருக்குது மைக்கேல் ஜாக்சன் கெட்டப்லாம் வேற லெவலு நெகட்டிவ் ஷர்ட் தலை பின்னுவாரு இந்த படத்துல எப்படி பண்ணிருக்காரு செம்மையா பண்ணிருக்காரு வேற லெவல் ஆனா தலை வாரிசோட இது நல்லா இருக்கும் பெட்டர் இது நல்லா இருக்கு என்ன விஷயம் சார் இல்ல ராபரி போயிட்டு தான் இல்ல இது நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ஆனா இது ஃபேமிலி கிட்ட எப்படி போகுது தான் தெரியாது இல்ல இல்ல வயலன்ஸ் இது கன் பிளாஸ்ட் நிறைய இருக்குல்ல வேற தலையோட லுக்கும் பங்கமாகுது அவர் அந்த பேங்க்ல டான்ஸ் ஆடுவாப்புல அதுவும் தரமாக மைக்கேல் ஜாக்சன் அந்த மூமெண்ட்லாம் போட்டுருக்காப்புல அதெல்லாம் தரமாகுது கன் சூட்லாண்டியே பட்ட பட்ட பட்டுன்னு தெரிக்குது வலிமையில் எப்படி நம்ம பைக் ஸ்டாண்டு ஊ ஹூன்னு பார்த்தோமோ அது மாதிரி ஃபுல்லாக க பட்ட பட்ட பட்டு படம் ஃபுல்லாக தெரிச்சுட்டே இருக்குது கன் சவுண்டு வந்து பார்க்க சொல்லுங்கள் தரமாகுது நீங்கள் டான்ஸு சொல்கிறாங்களா இதில் வந்து பார்க்க சொல்லுங்கள் இந்த வந்து படத்தில் டான்ஸ் வந்து பார்க்க சொல்லுங்கள் தரமாக பண்ணிக்கிறாங்கள என்னால் என்ஜாய்மெண்ட் சட்டை டிஷர்ட்லாம் கைட்டி போய் டான்ஸ் ஆனேன் இது மாதிரி மியூசிக்கும் தரமாக பண்ணிடுறாப்புல ஜிப்ரான் அச்சுமே அவர்களையும் டீகோடிங் பண்ணி நல்லா எடுத்துக்கிறாப்புல ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லிடுறாப்புல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு ஆக்ஷனாக தரமாக போகுது செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மெசேஜே ஆக்ஷனை கலந்து வருது தலைவா தரமாக போகுது குடும்பத்தோடு பார்க்கலாம் ஹிட் ஆகும் முத்துல துணிவு பொங்கலாக இருக்குமா துணிவு பொங்கல் தெளிவா 2023 தலை பொங்கலுங்க ஏகே ரசிகர் எல்லாம் கொண்டாடுறோம் துணிவு மூவியில் தான் மாசு காட்டுவார் நெகட்டிவ் ஷேடில் தான் பங்கம்மா தான் வராரு ஏகே ரசிகர் என்ன கெத்த நாங்கள் சொல்லுறோம் ஏகே ரசிகர் என்ன கெத்த நாங்கள் சொல்லுறோம் அந்த மாதிரி ஆள் எங்கள் ஏகேவை தான் பாரு